ஹே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எஸ்கே. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 90 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு அதுக்கு என்ன கண்டென்ட் தெரியும். பார்க்காத ரொம்பவே என்னடா 90 டேஸ் சேலஞ்ச்னா என்னடா அப்படின்னு தெரியாமல் இருந்தேன்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு அதை பற்றி நான் ஒரு ஓவராலாக சொல்லியிருந்தேன். எந்த அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணனு வச்சுருந்துருப்பீங்க. ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நான் அந்த மாதிரி கோர்ஸ் படிக்க போகிறேன், C++ ஜாவா படிக்க போகிறேன் இருந்திருப்பீங்க. ஆனால் வீட்லேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸை வந்து வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க, பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி படித்து முடிச்ச ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஒரு சிவில் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச ஒருத்தருங்க இருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு போட்டு கொடுத்து ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரியோ இல்லை போட்டு கொடுத்து அவங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு 10 டேஸ் பண்ண முடிஞ்சு நல்லா. அதுக்கப்புறம் வந்து டெய்லியும் 2 ஹவர்ஸ் இல்லை ஸ்பெண்ட் பண்ணுறப்ப இதெல்லாம் எனக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிடுவீங்க. இந்த குவிட் பண்ணக்கூடாது, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் த்ரூ அவுட் நீங்கள் வந்து கேரி பண்ணணும் அன்டில் அது சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அப்படிங்கிறக்காக தான் அந்த 90 டேஸ் சேலஞ்ச். ஏன் அந்த 90 டேஸ் மட்டும் சொல்கிறேன், அப்போ அந்த 90 டேஸில் வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆயிருமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. அது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு லக் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு காட்ஸ் கிரேஸ் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா இது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இதுதான் நடக்குன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் அந்த 90 டேஸ் முடிக்கும்போது உங்களை பார்த்து தப்பாக சொன்னவங்க, உங்களை வந்து நெகட்டிவாக பார்த்தவங்க, இல்லை நீ பண்ணிட்டு இருக்கிறது நெகட்டிவ் திங்னு சொன்ன எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும், உங்கள் மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது மூலிமா நீங்கள் கிடைக்க போகிற அந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்களா அந்த 90 டேஸில். அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கீங்க, வேறு எந்த தேவையில்லாத விஷயத்துலையும் வந்து உங்களோட கவனத்தை செலுத்தாமல் இருக்கீங்க. ஸோ இந்த மூணும் நீங்கள் சேர்ந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். அன்டில் நீங்கள் கரெக்டான விஷயத்தை மட்டும் பண்ணிட்டு இருந்தால் கரெக்டாக தான் இருக்கும். பேரண்ட்ஸ் நெகட்டிவாக சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நெகட்டிவாக சொல்லுவாங்க, ஒய்ஃப் இல்லை வந்து கொலீக்ஸ் எல்லாருமே நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது 1008 விஷயங்கள் இருந்துட்டு போகுது. நாமே அடுத்தவங்க டைம் லைனில் போய் வாழ்ந்துட்டு இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச உங்களை வந்து நீங்கள் ஒரு ட்ரிங்கராக இருக்கீங்க இல்லை ரொம்ப ஸ்மோக் அடிக்டாக இருக்கீங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து கரெக்ட், ஓகே இது வந்து உங்கள் உடம்புக்கும் கேடு நம்மளை சுற்றிருக்கும் கேடு. பட் ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து அது உங்களுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்கோப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அது ஏன்னா ஃப்ரெண்டு ட்ரை பண்ணி அவன் ஃபெயிலியர் ஆயிருப்பான், பட் அதுக்காக நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்க முடியாது. இது எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா ஃபேஸ்புக்கில் வர அடுத்த டைம் லைன் மாதிரி, உங்கள் டைம் லைனில் மட்டும்தான் நீங்கள் என்ன போகிறீங்க, உங்கள் ப்ரைவசி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மெத்தடை தயவு செஞ்சு இந்த 90 டேஸுக்கு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 90 டேஸ் கழிச்சு நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்க ஃபெயில் ஆகிறீங்க ரெண்டாவது விஷயம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை. நீங்கள் அதுக்காக போட்ட எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, டைமை கன்சியூம் பண்ணி உங்களுக்கான நல்ல பாசிட்டிவான திங்கிங்கில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் தான் ஆகும். இதை அட்வைஸாக சொல்லக்கூடியது, நம்ம முக்கால்வாசி பேர் 99.9% எல்லாருமே அடுத்தவோட சக்ஸஸை மட்டுமே பார்த்துட்டு இருக்கமே தவிர அடுத்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட ஃபெயிலியர் நம்ம பார்க்குறதே கிடையாது. நம்ம வந்து கோ டு த கிராஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை பார்க்கணும். என் ப்ராடக்ட்டை மட்டும் பார்க்கக்கூடாது, அதுக்கான மெட்டீரியல்ஸ் எங்கே வந்துச்சுன்னு பார்க்கணும். ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்குல்ல, வேணாம் வேணாம் அதெல்லாம் இது வேணாம். நீங்கள் 90 டேஸ் கழிச்சு முடிச்சுட்டு வந்து இன்றைக்கி கமெண்ட் லீவ் பண்ணிட்டு போங்க. இல்லை எப்போலாம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ இந்த வீடியோ சப்போஸ் உங்களோட சஜஷன் லிஸ்ட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா கூட, ப்ரோ நான் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்காக மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன், ஸோ ஆனால் வந்து எனக்கு பொறுமை இல்லை, ரொம்ப என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, சரியாக வந்து கன்சூமர்ஸோ ப்ராடக்ட்டை கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி நீங்கள் 1008 குழப்பங்கள் இருக்கும். அதுக்காக நீங்கள் தனி ஸ்டடி பண்ணணும், அந்த டைமை வந்து கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அது 90 டேஸ்க்கு அப்புறம் ஆனாலும் பரவாயில்ல, பட் இந்த 90 டேஸ்க்குள்ள முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் முடிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஏன்னா நம்ம சொல்லி ஒரு 4 பேருக்கு ஒரு பாசிட்டிவான வேர்ட் சொல்லும்போது அந்த பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க உண்மையாக அதுக்கு உழைக்கும் போது அதுக்கான ரிசல்ட் தான் அது கிடைச்சிருக்கே தவிர, இது பெரிய கடவுளால் கிடைக்கப்பட்ட ஒரு கடவுள் வந்து யாருக்கும் தூக்கி கொடுத்துற கிடையாது, இல்லை லக் அப்படிங்கிறத வந்து தன்னால் அமைஞ்சிறது கிடையாது. நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு விஷயத்துக்காக அது ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கிறப்ப தன்னைப்பால் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்கும் அந்த கடவுளோட கருணையும் நம்மளுக்கு ஒரு நாள் சேர்ந்து கிடைக்கும். அப்போ கிடைக்கிறப்ப அதை வந்து பார்த்து அனுபவிக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறப்ப இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸில் நானும் உங்களுக்கு முகம் தெரியாத, ஐ மீன் இது வரைக்கும் பழக்கம் இல்லாத ஒரு நண்பனை நினச்சிக்கங்க. சார் நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி தான், ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் வந்தாங்க காசு சம்பாரிச்சேன் அப்படிங்கிறத விட எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் இது ஒரு சேலஞ்சாக கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை முடிச்சுட்டு வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நானும் உங்கள் கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கு வீடியோ அவ்வளோதான், பட் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். பை, சியர்ஸ், டேக் கேர்.